ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது சுவைமிகு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேங்க. பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோங்க, ரெண்டு பேருக்கு செய்கிறதுக்காக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் நீள நீளமாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், இது வந்து காளான் சாப்பிட்ற ஸ்பூனுங்க, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், சோம்பு தூள் வச்சுருக்கிறேன். பாருங்கள், தூள் பண்ணி போடுங்க, முழுசாக போட்டுறாதீங்க. மஞ்சள் தூள் வச்சுருக்கிறேங்க தாளிக்கிறதுக்காக. செகண்ட் நெயில் தாங்க தாளிக்கணும். கடுகு தயவு செஞ்சு போடாதீங்க, அது வாயில் கடிபடும், கசக்கும். இப்போ நம்ம செகண்டை ஊற்றிக்கலாங்க பேனில். இந்தளவு செகண்டை ஊற்றிக்கணுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு தூள் போட்டுக்கலாம். பொன்னிறமாக வரணுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க, கரிச்சிரும். ஒரு கிழங்கு தான். பாருங்கள், இந்த அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சரியில்லைன்னா வேகாதுங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வைங்க. அப்படி வேகலைன்னா சொல்கிறேன். சில கிழங்கு சரி இருக்காது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி உருளைக்கிழங்குனா நல்லா மாவு மாதிரி வெந்து சூப்பராக இருக்குங்க. இவ்வளோதாங்க, மூடி வச்சு இது தண்ணி வத்துற வரைக்கும் பார்க்கலாங்க. மூடி வச்சிடலாம். நாம் இப்போ உருளைக்கிழங்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், தண்ணி வத்திருச்சு. இதே மாதிரி உருளைக்கிழங்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.